நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். करके कतरी से डांस मारने का कोशिश किया है और एमडी भी मारा है गेट लॉक करके. हिंदी तोड़ाली क्या कर कहाँ ले नष्ट पर मदलाली इपड़ी पंडरांगा திருப்பூர் அங்கேரிபாளையம் ரோடு ஜெயநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பணியன் கம்பெனியில் திலீப்குமார் என்ற பீகார் மாநில தொழிலாளி வேலை செய்து வந்துள்ளார். அவருக்கு கம்பெனி நிர்வாகம் தரவேண்டிய சம்பள பாக்கித் தொகையை கேட்பதற்காக கடந்த 7ஆம் தேதி கம்பெனிக்கு சென்று தனது சம்பளத்தை தர வேண்டும் என கேட்ட நிலையில் சம்பளம் தர மறுத்ததுடன் கம்பெனி முதலாளியும் நிர்வாக ஊழியர் நிஜாம் ஆகியோர் சேர்ந்து திலீப்குமாரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கத்தரியால் குத்திக் கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் தொழிலாளி தமிழ் தெரிந்த நபரின் உதவியுடன் புகார் செய்துவிட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். 8ஆம் தேதி கம்பெனி நிர்வாகி மற்றும் அனுப்பர்பாளையம் காவலருடன் சிலர் அரசு மருத்துவமனைக்குச் சென்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யாமல் அட்மிட் ஆகியிருந்த திலீப்குமாரை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்ததாகவும் அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து புகாரை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என நிர்பந்தம் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள திலீப்புகார் தனது புகாரை வாபஸ் பெறவில்லை என்றும் தனது புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இந்நிலையில் ஏற்கனவே வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக எழுந்த வதந்தியினால் ஏற்பட்ட பதட்டம் முற்றிலும் தணியாத நிலையில் இதுபோன்ற சம்பவங்களில் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் திருப்பூர் நகரின் அமைதியை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே பீகார் மாநில தொழிலாளியான திலீப்குமாரை தாக்கிய கம்பெனி முதலாளி மற்றும் ஊழியர் நிஜாம் ஆகியோரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிடியு பணியின் தொழிலாளர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பெனி बाकिया दो भाग गया है ऑनर मैनेजर भी मारा है हमको दीपक कुमार बीगार तुम्हारी मुदलाटें இன்னும் கொடுக்கல நான் கொடுத்தா தான் போவேன்னு சொல்லி கம்பெனிக்குள்ளே அவர் இருந்துடுறார் போக மாட்டேன்னு. அந்த கம்பெனி மேனேஜரும் முதலாளியுமே நல்லா அடித்து கத்திரி எடுத்து குத்திடுவோண்டான்னு சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த பையன் வந்து தமிழ் தெரிஞ்ச தொழிலாளி உதவியோட அங்கேரிவாளை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிறான். பிரச்சனை எங்கன்னு சொன்னால் போலீஸு அந்த நிர்வாகம் சேர்ந்து அட்மிட் ஆன பையனை ஜிஹெச்சில் போய் வலுக்கட்டாயமாக மிரட்டி டிஸ்சார்ஜ் கூட போடாமல் கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்து அனுப்புறவாளை ஸ்டேஷனில் போய் நீ கேஸை வித்ட்ரா பண்ணிக்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொழிலாளி கொஞ்சம் தைரியமாக ஸ்டேஷனுங்கிறதுனால நான் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லிட்டு வந்திருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால் இன்றைக்கி பீகார் தொழிலாளியை பொதுவாக அடிக்கிறாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லி பொதுவாக ஒரு பிரச்சனை இருக்கிற போது போலீஸ் கொஞ்சம் சீரியஸாக இதை கவனிச்சிருக்கோணு. இல்லைன்னு சொன்னால் இது எந்த மாதிரி பிரச்சனை உருவாக்குங்கிறது தெரியாமல் காவல்துறை மெத்தனமாக இந்த பிரச்சனை அணுகியிருக்கிறது எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்திருக்குது. போலீஸ் வந்து உடனடியாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்திருந்தா இது பிரச்சனையை செட்டில் ஆகிருக்கு. இப்போ வந்து அவங்க இந்தி தொழிலாளி கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு பல முதலாளி இப்படி பண்ணுறாங்க. காவல்துறை இது மேலே உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யணும்னு நாங்கள் கேட்டுதான் மனு கொடுக்க வந்திருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது குறைஞ்சதான் ஒரு 5000 ரூபா. அதை கூட கொடுக்க முடியாமல் இருக்காங்களா? கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்க கூடாதுங்கிறதான். இல்லைன்னு சொன்னால் வேலை செஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, பல தடவை நடந்திருக்கான். அப்பவும் கொடுக்காதனால தான் கொடுத்தா தான் போகணும்னு கம்பெனிக்குள்ள நின்றுக்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டாங்களா? என்ன கேஸ் செக்ஷன் போட்டுருக்காங்க? இல்லை செக்ஷன் என்னன்னு தெரியல. கேட்டேன் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நாங்கள் கேஸ் போட்டோம்ங்க, கேஸ் போட்டு பெயில் விட்டுட்டோம்னாங்க. என்னங்க இப்படி கேட்குறீங்க? திருப்பி நாங்கள் அடிக்கிறோம், இதே செக்ஷன் எங்கள் மேலே போடுவீங்களா? என்னங்க பிரச்சனையுடைய சீரியஸ் தன்மை தெரியாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லை சார் நான் கேஸ் போட்டாச்சுன்னாங்க. சார் ரைட்டு பரவாயில்ல, நாங்கள் அடுத்து போகிறோன்னு சொல்லிட்டு மனு கொடுக்க வந்துருக்கோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.